வெறித்தனமான வசனத்துடன் எதற்கும் துணிந்தவன் டீசர். சூர்யாவின் நடிப்பில் வெளியாகும் ஒவ்வொரு திரைப்படங்களும் தனி கவனத்தை பெற்று வருது. அந்த வகையில் சூரரை போற்று பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து தற்பொழுது வெளியாகியிருக்க ஜெய்பீம் திரைப்படமும் அனைத்து தரப்பு மக்களிடமும் பாராட்டுகளை பெற்று வருது. உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட இந்த திரைப்படம் பல்வேறு விருதுகளை வெல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கு மத்தியிலும் படங்கள்ல நடிச்சு வரும் சூர்யா இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்துல எதற்கும் துணிந்தவன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு முற்றிலும் கிராமத்து கதை காலத்துல சூர்யா இந்த படத்துல நடித்திருக்க டாக்டர் பட கதாநாயகி பிரியங்கா அருள்முகன் இந்த படத்தை சூர்யாவுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்க இந்த படத்தின் படப்பிடிப்பு கொரோனா அச்சுறுத்தலால பாதிக்கப்பட்டது. கொரோனா அச்சுறுத்தல் குறைய தொடங்கியவுடன் கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி காரைக்குடி, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியா நடந்து வந்த படப்பிடிப்பு கடந்த சில தினங்களுக்கு முன்பு நிறைவடைந்தது. எதற்கும் துணிந்தவன் வரும் பிப்ரவரி 4 வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் என்று எதிர்பார்த்திருந்த சூர்யா ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில இதற்கான பின்னணி குறித்து விசாரித்த போது பொதுவாக சன் பிக்சர்ஸ் படங்களின் தமிழக வெளியீட்டு உரிமையை உதயநிதி ஸ்டாலினின் ரெட் செயின் நிறுவனமே கைப்பற்றி வருது. அந்த வகையில எதற்கும் துணிந்தவன் படத்தின் வெளியீட்டு உரிமையும் ரெட் செயின் நிறுவனம் கைப்பற்றி இருக்கு. இன்னொரு பக்கம் அஜித் நடிக்கும் வலிமை படத்தை தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல ரெட் செயின் நிறுவனமே வெளியிடுறதுனால எதற்கும் துணிந்தவன் படத்தின் ரிலீஸ் தள்ளி வைக்கப்படுது. அதே போல தெலுங்குல சூர்யா படங்களுக்கென்று தனி மார்க்கெட் இருக்கு. தற்பொழுது பொங்கலுக்கு RRR, பீம்லா நாயக் உள்ளிட்ட பெரிய படங்கள் ஜனவரி மாதம் திரைக்கு வரதுனால ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில திரையரங்குகள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதை கருத்துல கொண்டு தயாரிப்பு தரப்புல படம் வெளியிட்ட ஒரு மாதம் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு வட வட்டாரத்துல சொல்லப்படுது. சூரி, சரண்யா பொன்வண்ணன், சத்யராஜ், தேவதர்ஷினி, தங்கதுரை, இளவரசி உள்ளிட்ட மிகப்பெரிய பட்டாளமே இந்த படத்துல நடிக்க பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையை பற்றிய திரைப்படமா இந்த படம் உருவாகி இருக்கு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க டிஇமான் இசையமைக்கிறாரு. சூர்யா டிஇமான் கூட்டணியில உருவாகும் முதல் படம் இதுவே ஆகும். ஜெய்பீம் திரைப்படம் நேரடியா ஓடிடியில வெளியாகி இருந்தாலும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இந்திய அளவுல கவனத்தை ஈர்த்திருக்கு. இவ்வாறு ஒரு புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் நல்ல விமர்சனங்களும் வந்து கொண்டிருந்தாலும் மற்றொரு புறம் சில எதிர்ப்புகளும் கிளம்பி வருது. அதையெல்லாம் பொருட்படுத்தாது சூர்யா இப்போதும் எதற்கும் துணிந்தவன் படத்தின் டப்பிங் பணிகளை துவங்கி இருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதனால சூர்யாவின் மாசான வசனத்துடன் விரைவில் டீசர் வெளியாக வாய்ப்பு இருக்குதான். புத்தாண்டு தினத்துல அல்லது பொங்கல் தினத்துல இந்த படத்தின் டீசர் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தற்பொழுது நடக்கும் பிரச்சனைகள் சேர்த்து படத்திலிருந்து மாசான வசனத்தோட டீசரை படக்குழு வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.